தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இன்னும் சில நாட்களில் பிளாஸ்மா சிகிச்சை தொடங்கப்படும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 20 பேருக்கு பிளாஸ்மா சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அதன் பலனாக அவர்களில் 6 பேர் முற்றிலுமாக குணமடைந்திருக்கின்றனர். மேலும் 13 பேரது உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட பிளாஸ்மா சிகிச்சை பயிற்சிக்கு இன்னும் சில நாட்களில் ICMR அனுமதி கொடுக்க இருப்பதாகவும் அதன் பிறகு தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பிளாஸ்மா சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். ஏரியின் மேல்புறத்தில் ஊர்ந்து செல்லும் பாம்பு ஒன்று செய்யும் காரியம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஏரிக்கரையின் மேற்பகுதியில் ஊர்ந்து செல்லும் பாம்பு ஒன்று கீழே இறங்க முயன்றபோது அதனால் இறங்க முடியவில்லை. உடனே எதற்கும் யோசிக்காமல் தடால் என்று அந்த பாம்பு சில அடி தூரம் ஆழமுள்ள ஏரியின் பரப்பில் குதித்து விறுவிறுவென்று ஊர்ந்து சென்று தண்ணீரில் சென்று பாதுகாத்துக் கொள்கிறது. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது. சீனாவில் ஷாங்காய் நகரில் 600 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் மின்காந்த ரயில் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. இந்த ரயிலின் வடிவமைப்பு பணிகள் கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கின. நம்பகத்தன்மை, குறைவான சப்தம், வேகத்திறன், பாதுகாப்பு ஆகியவற்றை அம்சமாக கொண்டு இந்த ரயில் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏராளமானோர் பயணம் செய்யும் வகையிலும் குறைவான செலவில் பயணம் செய்யத்தக்க வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. விமானத்தில் பயணிப்பதை போன்று உருவாக்கப்பட்டுள்ள இந்த ரயில் விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என தெரிகிறது. அது எப்படியோ போட்டது, அது ஒன்றும் அதில் ஒன்றும் பேசுறது ஒன்றும் இல்லை. எப்படியோ போட்டு எப்படியோ போய் தொலைட்டது, அதை பற்றி பேசி அது அப்படி சொல்றதுக்கே நான் அறிவுறுத்துறேன், பேசுறது பெருக்கிறேன். ராகுல் காந்திக்கு பாஜக தேசிய தலைவர் JP நட்டா பதிலடி தந்துள்ளார். லக்னோவில் இருந்து பாஜக நிர்வாகிகளிடையே மெய்நிகர் வழியில் பேசிய அவர், கல்வான் தாக்குதல் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி ராணுவ வீரர்களின் நம்பிக்கையை நாள்தோறும் சிதைத்து வருவதாக குற்றம் சாட்டினார். நம்ம தியேட்டர்ல உன் படத்தை ஓட்டுனன் வெய், ஸ்கிரீன் கீஞ்சிரும். சரண்டர் மோடி விமர்சனத்திற்கு பதிலடி தந்த JP நட்டா, ராகுல் கூறியபடி பிரதமர் மோடி மனிதர்களுக்கு மட்டுமல்ல கடவுள்களுக்கும் தலைவராக இருப்பதாக தெரிவித்தார். That is real miracle. I am very happy and I am convinced about the power of Atmalinga. கடந்த காலங்களில் பாஜக செயல்பட்டது போன்று தற்போது காங்கிரஸ் பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை என்றும் JP நட்டா குற்றம் சாட்டினார். இப்போ சொல்ற நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, பிரச்சனை வேண்டாம். சீன படையினருடன் மோதிய பீகார் ரெஜிமெண்ட் வீரர்கள் வவ்வால்கள் அல்ல, நீதியை நிலைநாட்டும் பேட்மேன்கள் என கூறி இந்திய ராணுவம் பாராட்டியுள்ளது. ஓடி ஒளிற ஆள் இல்ல, தேடி அடிக்கிற ஆள் என்ன. கிழக்கு லடாக்கில் கல்வான் பள்ளத்தாக்கில் சீன படையினருடன் மோதி இந்தியாவின் பெருமையை நிலைநாட்டிய பீகார் ரெஜிமெண்ட் வீரர்களின் தீரச் செயலை பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். பாம்பன் பாலத்தை கெட்டது உங்க குருநாதராமே சொல்லி. ஐயோ ஐயோ. இந்நிலையில் பீகார் ரெஜிமெண்ட் வீரர்களை பாராட்டும் வகையில் ராணுவத்தின் வடக்கு மண்டல பிரிவும் ட்விட்டரில் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளது. அதில் போரிடுவதற்காகவே பிறந்தவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார்கள் என்றும் அவர்கள் வவ்வால்கள் அல்ல, அநீதியை அழிக்கும் பேட்ஸ்மேன்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளது. 1857 ஆண்டு முதல் இந்திய விடுதலை போர் முதல் 1999 கார்கில் போர் வரை ஒவ்வொரு போரிலும் தங்களது வீரத்தை நிலைநாட்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது.
உனக்கு பின்னாடி ஆயிரம் பேர் இருக்காங்கன்ற தைரியம் உனக்கு இருந்தா உன்னால ஒரு போர்ல தான் ஜெயிக்க முடியும். அதே ஆயிரம் பேருக்கு நீ முன்னாடி இருக்கிறன்ற தைரியம் வந்துச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம்.